கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. ஊழி முதல்வனின் உருதுணையான உகார வாட்சேயான லக்ஷ்மி தேவியின் திருநாமங்களை அனுபவிப்பது நம் போன்ற உலகோர்கள் உஜ்ஜீவனமடைய உத்தேசியமாகும். அதனால வாரந்தோறும் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை அர்த்தத்துடன் அனுபவிச்சிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் 30வது திருநாமத்தை அனுபவிப்போம். அனுகிரக பரா அப்படிங்கிற திருநாமம் இது. பிராட்டி காந்தாவா இருந்துட்டு எம்பெருமானை வசீகரித்து நம்மளுக்கு புருஷகாரம் பண்ணி அவனுடைய கிருபையை வாங்கி கொடுக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். நாம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதையெல்லாம் பொறுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய க்ஷமாவாகவும் இருக்கிறாள்னு பார்த்தோம். இப்படி பொறுத்து அனுகிரகம் பண்றதுக்காகவே எம்பெருமான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றானோ அப்பப்பெல்லாம் அங்கங்கெல்லாம் இவளும் கூடையே வந்து க்ஷீரோத சம்பவாவாக இருந்து அவதாரம் பண்ணுகிறாள் அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். லக்ஷ்மி தேவி எந்த அவதாரம் பண்ணினாலும் அதுல நம்மளுக்காக அரும்பாடுபட்டு காரியங்களை பண்ணுகிறாள். ரொம்ப அற்புதமான அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். பாகவத மகாபுராணம் நரசிம்மாவதாரத்தை சொல்லும் பொழுது அத்தியத்புத ரூபமுத்வகன் அப்படின்னு சொல்றது. ரொம்ப அத்தியத்புதமான ரூபம் எடுத்துட்டு எம்பெருமான் நரசிம்மனாக தோன்றினான். அற்புதமான அவதாரம். என்ன சிறப்பு இந்த அவதாரத்துக்குன்னு பார்த்தா, பக்தஸ்ய தானவ சிசோஹோ பரிபாலனாய, அந்த தானவ சிசுவாகிற பிரஹ்லாதன் அவன் பக்தன், அவனை பரிபாலனம் பண்றதுக்காக ஓடி வந்து அங்கு அப்பொழுதே அவன்விய தோன்றிய சிங்கப்பிரானாக வந்தார். அவன் எடுத்து கதையை தூக்கி பிளந்தான் அந்த தூணை ஹிரண்யகசிபு. உடனே கிளம்பி வந்தார் நரசிம்மனாக. எப்படி வந்தார்னு பார்த்தா, சட்டாவதூதாக ஜலத பராபவன், இந்த பிடரிய ஒரு ஆட்டு ஆட்டினாராம், அதுல மேகங்கள்லாம் கீழே விழுந்துடுத்தான். கிரகாஷ்ட திருஷ்டி விமிஷ்டரோசிஷா, ஒரு பார்வை பார்த்தானாம் எம்பெருமான், அதுல கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒலி குன்றி போயிடுத்தான். அம்போதய சுவாசகதா விசுகு, அவன் விட்ட பெருமூச்சில சமுத்திரங்கள்லாம் கொந்தளிச்சு போயிடுத்தான். நிகிலாத பீதா திசி பாவிச்சிக்கு, அவன் பண்ணின அட்டகாசத்துல சிங்கம் வந்துடுத்து நம்மள வேட்டையாடனு திக் யானைகள்லாம் நாலு புறமும் ஓடித்தான். இப்படி பயமுடுத்திண்டு சம்ஹரிச்சுண்டே தோன்றினான் எம்பெருமான். அவன் வந்த இந்த பீஷணமான காட்சியை பார்த்து சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டஹாசோத்பட்டேன்னு அந்த அட்டகாசத்தை பார்த்த உடனேவே ஹிரண்யகசிபுக்கு உயிரே போயிடுத்தான், ஹிருதயமே நின்று போச்சான். அதுக்கப்புறமா எம்பெருமான் போய் சம்ஹாரம் நகத்தால பண்ணது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடியே அவன் போயே போயிட்டானாம். அப்பேற்பட்ட ஒரு பீதியை ஏற்படுத்தினது எம்பெருமானுடைய கோபமானது. அவ்வளவு கோபத்தோட வருவானே, ஏன் அவ்வளவு கோபப்பட்டார்? அந்த பக்தனாகிற அந்த பிரஹ்லாதன் கிட்டக்க இவன் பட்ட அபச்சாரத்தை எம்பெருமானால தாங்க முடியல, அதனால சம்ஹரித்து கொண்டே தோன்றினாராம் அந்த தூணிலிருந்து எம்பெருமான். இப்படி சம்ஹாரம் பண்ணி முடிச்ச உடனே யாரோ ஓடி போறத பார்த்தாராம் நரசிம்மன். யாருடா ஓடுறா அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி தேவி ஓடின் இருக்கா திருமார்பிலேருந்து இறங்கி. என்னம்மா எங்க ஓடுற அப்படின்னார். எனக்கு தாபம் தாங்க முடியல அப்படின்னாலாம் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி எப்பேற்பட்டவள்? தாமரையில தோன்றினவள். அந்த தாமரையில அவளுக்கு வெப்பம் இருக்காப்ல தோணித்தான், அதனால தாமரைய விட்டுட்டு எம்பெருமானுடைய திருமார்பில வந்து அமர்ந்தாளாம். அந்த தாமரை கூட வெப்பமா அவளுக்கு தெரிஞ்சுதான், அதை விட மென்மை குளிர்ச்சி உடையது எம்பெருமானுடைய திருமார்பு அப்படின்னு நினைச்சுண்டு வந்து உட்கார்ந்தா,
இப்போ இறங்கி ஓடுறாளாம். எனக்கு ரொம்ப தாபமா இருக்கு, வெப்பமா இருக்கு, சுடுறது உம்முடைய திருமார்பு அப்படின்னு இறங்கி ஓடினாளாம். எம்பெருமான் கேட்டார், என்னது இது, அகலகில்லேன் இறையும் என்று உட்கார்ந்துருப்பேன்னு பார்த்தா இப்படி ஓடுறையே அப்படின்னாராம். அதுக்கு லக்ஷ்மி தேவி சொன்னா, இந்த மனசுல ஈரம் இல்லையே, ஒரு கருணை இல்லையே, அது என்னது அது, அவதாரம் பண்ணி உடனே சம்ஹாரம் அல்லது அவதரித்து கொண்டே சம்ஹாரம் பண்றதுன்னு என்ன, இந்த ஹிரண்யகசிப்பு என்ன தப்பு பண்ணினான்னு ஆராய்ந்தீரா, என்ன ஆச்சுன்னு கேட்டீரா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீரா, எதுவுமே பண்ணாத வந்தவுடனே சம்ஹாரம் அப்படின்னா அது என்ன மனசு, அது எவ்வளவு கோபம், எவ்வளவு தாபம், எப்படி என்னால் அங்க இருக்க முடியும்னு இறங்கி ஓடினாளாம். எம்பெருமான் பார்த்தார், அடாடா தப்பாயிடுத்தே, உனக்கு போய் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேனா, இவ்வளவு தாபப்படுறியா நீ, தப்பாயிடுத்து, இனிமே இப்படி நடக்காது, திரும்பி வந்துடுமா அப்படின்னு கூப்பிட்டாராம். லக்ஷ்மி தேவி கேட்கலையாம், இல்லையே எம்பெருமானே, முடியாதே, உமக்கு பக்தர்கள் கிட்டக்க இருக்கக்கூடிய பரிவு புரியறது, ஆனா எல்லா ஜீவராசிகளும் உம்ம சேர்ந்தவர்கள் தானே, அவர்கள் கிட்டக்க கிருபை காட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பா இருக்கணுமே, அந்த கிருபையை நீர் காட்டுவீர், எப்பொழுதும் காட்டுவீர், எப்பேற்பட்ட தப்பு பண்ணி இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீர் அப்படிங்கிற நம்பிக்கைய எனக்கு ஏற்படுத்துற வரைக்கும் நான் மார்புக்கு வரமாட்டேன், ஆனா உம்முடைய சொல்ல மதிச்சு உம்முடைய மடியில அமர்ந்திருக்கேன் அப்படின்னு அந்த சமயத்துல லக்ஷ்மி நரசிம்மனாக சேவை சாதிச்சாராம் எம்பெருமான். லக்ஷ்மி தேவி மடியில வந்து அமர்ந்தாள். இந்த ஒரு யோஜனையானது அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி சார்வபௌமர் ஸ்ரீநிதி சுவாமியினுடையது. ஏன் லக்ஷ்மி நரசிம்மனுடைய மடியில லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கறதுக்கு ஒரு அழகான அர்த்தத்தை கற்பிச்சு இவர் சொன்னார். லக்ஷ்மி தேவிக்கு ஹிரண்யகசிபு சம்ஹாரம் ஆன உடனே தாபம் ஏற்பட்டுடுத்தான், என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் எம்பெருமான் சம்ஹரிச்சுட்டாரே, ஒரு கால் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா அவன் திருந்திருக்க மாட்டானா அப்படிங்கிற பரிவு உடையவள் லக்ஷ்மி தேவி. அதை காண்பிக்கிறதுக்காக அப்படி அவனுடைய திருமடியில அமர்ந்திருக்கா நிருசிம்மாவதாரத்துல அப்படின்னு சுவாமி ரசமா அனுபவிப்பார். இந்த ரசமான அனுபவத்தை ஸ்லோகமாகவும் சொல்றார். வக்ஷோமேத்ய விஹாய தாவசி குதா பரிதப்தா நிருசிம்ஹ க்ருதா க்ஷாந்திர் நைவ தவாவதீஹி க்ஷணமிமம் நாஸ்யாவகாசம் ஹிருதாஹா. ஒரு நிமிஷம் கூட இந்த ஹிருதயத்துல இருக்க முடியாது என்னால, நீர் எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து காப்பாத்துவீர்னு உறுதி ஆற வரிக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய திருத்துடையில திருமடியில அமர்ந்தாளாம் லக்ஷ்மி தேவி. எம்பெருமான் ரொம்ப ஜாக்கிரதையாயிட்டார். அதுக்கப்புறமா அடுத்தது நடந்த வாமனாவதாரத்துல வம்பே வச்சுக்கல, சம்ஹாரமே கிடையாது அந்த அவதாரத்துல. ராமாவதாரத்துல ராவணனை போய் கொன்னிருக்கக்கூடிய நிலைமையில இன்று போய் நாளைவான்னு சந்தர்ப்பம் கொடுத்து யோஜனை பண்றதுக்கு அவகாசம் கொடுத்தார். இது எல்லாமே லக்ஷ்மி தேவிக்காக பண்ணதுதான். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவதாரத்துல சிசுபாலனுக்கு 100 முறை சந்தர்ப்பம் கொடுத்தார் எம்பெருமான். லக்ஷ்மி தேவி எப்படி தன்னுடைய குழந்தைகள் கிட்டக்கு அன்பாக இருக்கிறாள் அப்படிங்கறத உணர்ந்து எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பது அப்படிங்கறத விரதமா வச்சுட்டு இருக்கானாம் எம்பெருமான். இப்பேற்பட்ட அனுகிரகம் உடையவள் லக்ஷ்மி தேவி, எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுப்பவள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறதுனால அவளுக்கு அனுகிரக பரா அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இத அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். நிக்ரஹோ நோச்சிதோ நாத காரிய சர்வேஷ்வனுக்ரஹ பாடயந்தி மிமம் பாடம் ஷானுக்ரஹ பராம் விதுஹு. பக்தியுடன் அனுக்ரஹ பராங்கிற திருநாமத்தை ஜபித்தால்
எம்பெருமானுடைய மன்னிப்புக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருப்போம். அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். அனுக்ரஹ பராயை நமஹா.